ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மைக்லாம் பார்க்குறீங்களா? எஸ், என்னென்னா போன வீடியோவில் வாய்ஸ் கிளியராக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மைக் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா மைக் வச்சு வேறு மைக் வாங்கி போடலாம் அப்படின்னா. ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. டுடே 22nd of November சண்டே மார்னிங் 6:40 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்னா ஒரு ஒர்க் விஷயமாக பக்கத்தில் வீட்டிலேருந்து பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். என்ன ஒர்க்குன்னு சொல்கிறேன் போகிற வழியில். தென் எதுக்கு இந்த வீடியோ, ஏன் இந்த வீடியோன்னு போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். பை 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 பை. ஓகே, லெட் ஸ்டார்ட் த ரைட். ப்ளூ பேபி ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த பார்சல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் முன்னாடியே பேக் பண்ணிவிட்டு வச்சுட்டு தான் மேலே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எல்லாம் ஐ திங்க் லெட் ஸ்டார்ட் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் மிஸ்ஸிங், கேபிள் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். தென் என்னென்னா, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எதுக்கு என்ன எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்னென்னா, என்ன எங்கே போகிறேன், எங்கே என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். ரீசன் என்னென்னா, நான் நிறைய பேருக்கு தெரியும் நான் சிசிடிவி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது இல்லாமல் பார்ட் டைமில் நான் சிசிடிவி பண்ணிகிட்ருக்கேன் சாட்டர்டே சண்டேஸில். அது இல்லாமல் டெய்லி ஈவினிங்ஸில் பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு இன்கம் வச்சு இப்போதைக்கு ரன் பண்ண முடியாது, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒரு செகண்ட் இன்கம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சிசிடிவி வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். தென் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு நியர்பை சைட் தான், ஆவடி பக்கத்தில் ஒரு 5 கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு பண்ணுறதுக்காக தான் இப்போ மார்னிங்கே கிளம்பியாச்சு. ஸோ அதோட சிசிடிவி பண்ணுற அந்த பண்ணுறதோட ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தென் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? எஸ், திஸ் இஸ் அதுதான் சிசிடிவி. மொத்தம் 5 கேமரா பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சிசிடிவி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால், ஒரு சின்ன ப்ரொமோஷன் தான், அதுக்குன்னு பிஸ்னஸ் ப்ரொமோஷன்லாம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் ஜஸ்ட்டு என்னை பிங்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒர்க்குக்காக தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தான் எடிட்டிங்கில் மாற்றினேன். தென் என்னென்னா, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். என்னென்னா, நான் வந்து செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்ன எதனால் 2 மந்த்ஸ் நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், சொல்கிறேன் தேர்ட் வீடியோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், ரைட்? பட் ஆனால் நான் வந்து தேர்ட் வீடியோ சொல்லலை. ரீசன் என்னென்னா, நான் ராக்கி தியேட்டர் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு சும்மா போகல லாக்டவுன் அப்புறமா அப்படின்ற போட்டுட்டேன். தேர்ட் வீடியோ அதை அப்படியே எடிட் பண்ணி போட்டேன். செகண்ட் வீடியோவை நான் சொன்னதை சொல்லலை. ஸோ அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டாங்க, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் அது ஒரு நெகட்டிவ் வைபாக இருக்கும், அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, நீ போடு, பரவாயில்ல, நெகட்டிவ் வைப்லாம் ஒன்றும் இல்லை, நீனே திங்க் பண்ணிக்காத, என்னப்போ என்ன ரியல் லைஃப்பில் இருக்கோ அதை அப்படியே நீ போடு, சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்திரிச்சோன்னே, சரி ஓகே இன்றைக்கி நம்ம போகிறத அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே அதை எடிட்டிங்கில் அப்படியே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னென்னா, நான் செகண்ட் விலாக் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்டே நான் எடுத்தேன், ஆனால் பப்ளிஷ் தான் பண்ணலை. ஸோ அதோட கிளிப்பிங் இப்போ போடுறேன், பாருங்கள். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எஸ், இதான் என்னோடய செகண்ட் விலாக். நான் சொன்ன மாதிரி லாங் ரைட் தான் இது. என்னோட சொந்த ஊர் காரைக்குடி. நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் வீடியோவிலே காரைக்குடி போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரைக்குடியான வீடியோ, பட் ஆனால் பைக்கில் இல்லை, காரில். எஸ், ஏன் போகிறேன், எதுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்றத போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கேமரா செட் பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரியுதா? எஸ், கேமரா. பட் ஆனால் எப்படி ரெக்கார்ட் ஆக போகுது, எப்படி வியூ வரப்போகுதுன்றது தெரியல. சரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டு பூஜையை போட்டுட்டு தென் கிளம்பிட்டு போகிற வழியில் அப்படியே அவங்கள்ட்ட பேசிட்டே போகலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே என் கூட வாங்க, எங்கள் சொந்த ஊர் வரைக்கும் எப்படி போகிறது, சென்னை டு காரைக்குடி அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். என்ன மக்களே, பார்த்தீங்களா? எஸ் அதான், என்னடா அதான் நான் வீடியோ வ்ளாக் 2 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாக் பண்ணது. பட் ஆனால் இப்போது எடிட்டிங் பண்ண சான்சஸ் இல்லை, சான்சஸ் இல்லைன்னு மீன்ஸ் மூடு இல்லை சுத்தமாக. அது இல்லாமல் நிறைய ஃபுட்டேஜஸ் நான் டெலீட் பண்ணிட்டேன், ஒரு
கோவத்தில் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும். தென் ஓகே நம்ம வீடியோ போகலாம். இப்போ என்னென்னா சென்னை டு காரைக்குடி தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பெட்ரோலில் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை கொஞ்சம் அப்படியே பைபாஸில் ஏற்றிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் போச்சு ட்ரிப்பு. ஜாலி மூட ட்ரிப் ஆனாச்சு. அம்மா தம்பி நான் பாட்டி நாலு பேர் தான் போயிட்டுருந்தோம். என்னென்னா நல்லா ஒரு ரைடு வந்து ஜம்முன்னு போச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லா டோல்கேட் ப்ராஸ் ஆகிட்டு அப்புறம் 99 காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வெட்டி கதை ஊர் கதைலாம் பேசிக்கிட்டு அப்படியே மெதுவாக ஊருக்கு போனோம். ஓகே இந்த இந்த பிளாக் இந்த செகண்ட் நான் பிளான் பண்ணது என்னென்னா பிளாக் டூவில் வந்து மேரேஜ்க்காக போகிறோம். ஸோ செட்டிநாடு அதாவது காரைக்குடி. ஸோ எங்களோட ஃபுட்டு எப்படி இருக்கும், காரைக்குடினாலே ஃபுட்டு தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸோ எங்களோட மேரேஜில் எப்படி ஃபுட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எங்களோட அக்கா கல்யாணத்துக்கெலாம். ஸோ அதனால் தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்களுக்குலாம் எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணது. ஸோ அதெல்லாம் ஒரு பிளாக் எடுத்து போடலாம். மேரேஜ் ஸ்டைல் என்னென்னா எல்லோரும் மஞ்சள் கயிறில் தாலி கட்டுவாங்க நிறையது. பட் ஆனால் எங்கள் இதில் வந்து அப்படியே செயின் போடுவாங்க. ஸோ அதுதான் எங்கள் இதில். ஸோ அந்த அப்படி அதெல்லாம் வந்து ஒரு தனி பிளாகாக பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியாஸ்லாம் நிறைய கேட்டுட்டு சரி அப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க போகிறது மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஊரை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணோன்னா சரி ஓகே ஊர் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே திருச்சி வந்தேன். திருச்சியிலேருந்து டூவர்ட்ஸ் அப்படியே ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம் ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே ஊரை பார்க்க வந்தோம். பார்த்துட்டு ஊரில் வந்து காரைக்குடி அட் லாஸ்ட் காரைக்குடி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு என்ன பண்ணோம், போயிட்டோம் வீட்டுக்கு. போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் அக்காவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போனோம். ஸோ அந்த ஒரு சின்ன கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கிளிப்பை பார்த்துட்டு தென் வீ கேன் கண்டினியூ த வீடியோ. என்னது ஃபோனுப்பா? என்ன ஃபோனுப்பா? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றா, ஹாய் சொல்றா மகி. ஏய் ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். யா நோ 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 நோவா பேட் பாய் நீ. ஓகே ஓகேவா நீ பேட் பாய். ஆ அது ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஸ்கூல் போக மாட்டறான் கெட்ட பையன் பேட் பாய். மக்களே பார்த்தீங்களா, எஸ் அதான் எங்கள் அக்கா பையன் மஹி. அவங்க கூட அப்படியே விளையாண்டுட்டு அன்னைக்கு இடையே அப்படியே போச்சு. அன்னைக்கு நைட் வந்து மாமவேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தாய் மாமா வீட்டிலேருந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுட்டேஜ் எடுத்தேன் ஞாபகம் இல்லை எடுத்தேன். பட் ஆனால் அது எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ அந்த வீடியோஸ் எதுவுமே போட முடியல. பட் ஆனால் அது ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் இதில் பண்ணுவாங்க. தென் மறுநாள் மார்னிங் வந்து இந்த மனையில் பிடிச்சி விடுறது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே ஒரு மனை போட்டுட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போவோம். ஆனால் மண்டபம் இல்லை இந்த வாட்டி. ரீசன் என்னென்னா கொரோனானால் பொண்ணு வீட்டிலே, ஐ மீன் அண்ணி வீட்டிலே, அவங்க வீட்டிலே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மண்டபம் இல்லை, வீட்டில் தான் அவங்க கல்யாணம். ஸோ அதனால் அந்த மாப்பிள்ளை மனவில் பிடிச்சி விட்றேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு தென் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்ட் ஸோ வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இதான் மக்களே சொன்னேன், அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி மார்னிங் வந்து மாமா வீட்டுக்காரங்க வந்து மனையில் பிடிச்சி விட்றேன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபார்மாலிட்டி அதை முடிச்சுட்டு எல்லோரும் ஆராத்தி எடுப்பாங்க. இந்த சம்திங் உபூதி அந்த மாதிரி பிளேட்லலாம் வச்சுட்டு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வ்ளாக் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேரேஜுக்கு போயிடலாம். ஸோ மேரேஜில் பார்க்கலாம் எல்லோரும் ரைட்.
அவ்வளோதான், மேரேஜ் முடிஞ்சு. இது வந்து என்னென்னா, எங்கள் ஐத்தானும் என்னோடய தங்கச்சியும் இது என்னென்னா மனம் விடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளெஸிங்ஸ், பொண்ணு மாப்பிள்ளை முடித்தோன்னே ஒரு ஒருத்தவங்களும் கப்பல் கப்பலாக வந்துட்டு பண்ணுற ப்ராசஸ்ஸு. சரி, அவ்வளோதான், மேரேஜ் முடிச்சு எல்லாம் முடிஞ்சு. அடுத்து என்ன, மதியானம் லஞ்ச். ஸோ லஞ்ச் என்னன்றதை பாருங்கள். திஸ் இஸ் காடை, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன், மட்டனு. திஸ் இஸ் ஏதோ ரத்த போட்டு, இது ஏதோ போட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் சிக்கன் சிக்கன். இது எலும்பு குழம்பு, ஆம்லெட். என்ன மக்களே, பார்த்தீங்களா? எஸ், அதான் சாப்பாடு, காடை, மீன், சிக்கன், மட்டன். எப்படி? ஸோ ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு நல்லாலாம் முடிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுநாள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு ஊர் கிளம்பணும். சென்னைக்கு கிளம்புறப்ப எல்லாம் ஹாப்பியாக தான் கிளம்பணும். ஐ திங்க் சேம் ஆஸ்டீஸ் போகிறப்ப எப்படி இன்ஸ்டாகிராமில் பை பைன்னு போட்டு போனோமோ அது மாதிரி பை பை காரைக்குடின்னு போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வரப்போ தான் அந்த சேட் மூமெண்ட் எங்கன்னா நம்ம திருச்சியில் நினச்சி சேட் மூமெண்ட்ன்ற வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். திரும்பி வாழ்க்கையில் அது நடந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல அது ஒன்று. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருவீங்க ஃபஸ்ட்டு. எஸ், த கார் ஆக்சிடெண்ட். வரப்போ ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் என்னை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. எனக்கு போடக்கூடாது, போட வேணான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் சரி ஓகே போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பார்த்துட்டு தென் ஐ வில் கண்டினியூ. என்னென்னா நம்ம திருச்சி காரைக்குடிலேருந்து வந்துட்டுருக்கப்போ திருச்சியில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. என்னென்னா ஒருத்தர் குடிச்சிட்டு நடுவில் வந்துட்டார். வந்த உடனே நான் பிரேக் சடனாக அப்ளை பண்ணேன். என்னென்னா நான் அடிக்கலை அப்படின்னா அவர் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பார். ஸோ அதனால் நான் பிரேக் அடித்தேன். பட் ஆனால் பின்னாடி வந்தவங்க பிரேக் அடிக்கலை, அப்படியே கொண்டாந்து நேராக வண்டியில் கொடுத்துட்டாங்க. ஸோ சொம்மாடி பாட்டிக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு, சுத்தமாக ரெண்டு இடத்துல ஜாயிண்ட்லேருந்து ஃப்ராக்சரு. அம்மாவுக்கு தலையில் 13 ஸ்டிச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் அங்கே 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு போய் ஃபஸ்ட் எய்ட் சேர்த்து, அப்புறம் கார் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் டோப் பண்ணி போட்டுட்டு என்ன ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்துட்டு, அப்புறம் அப்பா சென்னையிலேருந்து காரில் வந்தாங்க. ஸோ மறுபடியும் எங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே ஃபஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக இல்லாதனால நம்ம சென்னை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்துட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு பாட்டியை அட்மிட் பண்ணால் கொரோனா டெஸ்ட் அந்த ஃபார்மாட்டில் இருந்துச்சு. அதில் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அப்புறமா பிளட் இல்லை அவங்களுக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் பிளட் கொடுத்தாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா அவர் பிளட்டோட வேல்யூ அப்போ தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. ஸோ டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும். தென் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகி பாட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஐ திங்க் ஒரு 2 weeks 3 weeks இருக்கும். ஆப்ரேஷன் முடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி தலைவலி தலைவலின்னு இருந்துச்சு. என்னடா தலைவலி இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் செக்அப் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டிச்சஸ் மட்டும்தானே. கடைசியில் அப்புறம் எடுத்து பார்க்கும்போது பிரெயினுக்கு போகிற நர்வில் பிளட் அப்படியே கிளாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா எப்படி சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 days ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் சரியாயிரும் 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பட் ஆனால் இருந்தாலும் அம்மாவெலாம் கண்டினியூஸாக டேப்லெட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதான் மக்களே, நான் போடலை. என்னென்னா இது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னா இது நான் லைஃப்லேயே மறக்கணும்னு நினைக்கிறேன், நான் மறக்க முடியல. த டேட் August 24th அன்னைக்கு தான் ஆகஸ்ட் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த டேட்டை நான் வாழ்க்கையிலே திரும்பி அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த டேட் மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து போடலை. ரீசன் இதுதான், என்னென்னா வேண்டாம் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இருந்தாலும் சில பேர்லாம் போடுறா பார்த்துக்கலாம், என்ன இப்போ ரியாலிட்டி தான் நடந்திருக்கு, நம்ம நடவும் நடக்காத சொல்லலை, நடந்தது தானே சொல்கிறோம். ஸோ அதனால் போடு அப்படின்னு. தென் இன்னொன்று என்னென்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரும் குடிச்சிட்டு ரோட்டில் சும்மா சுற்றாதீங்க. ஏன்னா ரீசன் என்னென்னா அவன் ஒரு ஆள் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணிட்டான் டக்குன்னு. நான் அவனை அடித்து தூக்கக்கூடாதேன்னு சொல்லி தான் நான் பிரேக் அடித்தேன். பட் ஆனால் அது எனக்கு என்னாச்சு, என்னோடய அம்மா என்னோடய பாட்டி எல்லாருக்குமே அடி. அது இல்லாமல் ஒரு ரொம்ப செலவு, காசு கூட சம்பாரிச்சிடலாம், பட் ஆனால் அந்த இன்னும் என்னோடய பாட்டி இன்னும் நடக்கலை. இன்னும் 3 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் நடக்கலை. எல்லாமே பெட்டில் தான், எல்லாமே நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அம்மாவுக்கும் அப்பப்போ தலைவலி, இந்த பிளட்டு கிளாட் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் தாண்டி சரி ஓகே நம்ம யூடியூப்பில் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன். இதுதான், இந்த ஒரு நெகட்டிவ் வைப்னால தான் நான் வீடியோ போடலை. ஸோ ஓகே, எல்லாம் அட்லாஸ்ட் வீடியோ போட்டாச்சு, எடிட்டிங் முடிச்சு. நான் ஐ திங்க் இந்த வீக் போலாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ இதுதான். ஓகே லெட்ஸ், இனிமே ஒரு மாதிரி ஆகுது பேச முடியல. சரி ஓகே கைஸ், லெட்ஸ் எண்ட் த வீடியோ. நல்லா சாப்பிடுங்க, ஈட் ஸ்லீப் அண்ட் என்ஜாய் த டேஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சூன் உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜி. பை 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 பை.